Let's turn to the book of Genesis 26th chapter. ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 22nd verse. 22ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோமாங்க. சேர்ந்து நாம் படிக்க போகிறோம். சத்துட்டு உயர்த்தி. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். Hallelujah. This was the promise that the Lord gave me in my personal life. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு இந்த புதிய மாதத்திற்காய் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் இதுதான். God is going to make room for us. கர்த்தர் நமக்கான இடத்தை உண்டாக்க போகிறார். God is going to make a room for us. கர்த்தர் நமக்கான இடத்தை உண்டாக்க போகிறார். You all know the history of this book or this chapter. இந்த அதிகாரத்தின் இந்த சம்பவத்தின் சரித்திரம் உங்களுக்கு தெரியும். Abraham had two sons. ஆபிரகாமுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள். Abraham had a son through Sarah. சாராவின் மூலமாய் ஆபிரகாம் ஒரு குமாரனும், and Abraham another son through Hagar Ismael. ஆகார் மூலமாய் இஸ்மவேல் என்ற இன்னொரு குமாரனும் இருந்தார். Abraham's son Isaac was a son of promise. ஈசாக்கு ஆபிரகாமின் வாக்கு பண்ணப்பட்ட குமாரன். And Isaac had the promises from the Lord. ஈசாக்குக்கு தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்கள் கிடைத்திருந்தது. But when Isaac was born in this world, ஈசாக்கு இந்த பூமியிலே பிறந்த பொழுது, there was no reason why people hated him. ஜனங்கள் ஈசாக்கை வெறுக்க எந்த ஒரு காரணமும் இல்லை. But they had a reason to hate him also. ஆனால் ஈசாக்கை வெறுப்பதற்கும் காரணங்கள் வைத்திருந்தார்கள். Because he was the inheritance. ஏனென்றால் அவன்தான் சுதந்திரவாளி. He was the one who was promised everything. எல்லாம் வாக்கு பண்ணப்பட்ட ஒரு குமாரன் ஈசாக்கு. So he was hated by his family. தன்னுடைய குடும்பத்தினரால் வெறுக்கப்பட்டார். He was hated by his society. சமூகத்தினால் வெறுக்கப்பட்டார். He is hated by his relatives. தன்னுடைய சொந்தக்காரர்களினால் வெறுக்கப்பட்டார். He was hated by everyone who was around him. தன்னை சுற்றி இருந்த எல்லாராலும் வெறுக்கப்பட்டார். But the thing that we can see here is, ஆனால் இங்கே நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், God's hand was favoring Isaac. கர்த்தருடைய கரம் ஈசாக்குக்கு அனுகூலமா இருந்தது. Today you can be sitting like Isaac. ஒரு ஈசாக்கை போல இங்கே இந்த காலை வேளையிலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். People around you can hate you for no reason. உங்களை சுற்றி இருக்கவர்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உங்களை வெறுத்து கொண்டிருக்கலாம். Your relatives can hate you for no reason. உங்களுடைய குடும்பத்தார் காரணம் இல்லாமல் உங்களை வெறுக்கலாம். Your friends can hate you. உங்களுடைய நண்பர்கள் உங்களை வெறுக்கலாம். Families want to forget you. உங்களுடைய குடும்பத்தார் உங்களை மறக்க வேண்டும் என்று நினைக்கலாம். The people whom you love and trust want to push you away. நீங்கள் நேசிக்கிற நீங்கள் நம்புகிறவர்கள் உங்களை தள்ளிவிட்டு வெறுக்க நினைக்கலாம். But God is with you in this month. ஆனால் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Isaac was a son of promise. ஈசாக்கு வாக்கு பண்ணப்பட்ட குமாரன். He was promised with many blessings. அநேகம் ஆசீர்வாதங்களினால் ஈசாக்கு வாக்கு பண்ணப்பட்டார். But his life was totally opposite to what was promised. ஆனால் வாக்கு பண்ணப்பட்டதற்கு எதிர்மறையா ஈசாக்குடைய வாழ்க்கை இருந்தது. Wherever he went, he faced problems. ஈசாக்கு போன இடங்களில் எல்லாம் பிரச்சனையை சந்தித்தார். Wherever he was facing problems. எங்கே எல்லாம் போனாரோ, எங்கே எல்லாம் இருந்தாரோ, அங்கே எல்லாம் பிரச்சனைகள் தான். His relatives was a problem. குடும்பத்தாரிடத்திலே பிரச்சனை. His friends were a problem. நண்பர்களிடத்திலே பிரச்சனை. His society was problem. சமூகத்திலே பிரச்சனை. Everywhere problems. எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் தான். At one fine day his foster brother had to leave him. ஒரு குறிக்கப்பட்ட நாளிலே தன்னுடைய சகோதரன் தன்னை விட்டு போகும்படியான ஒரு நிலை வந்தது. இஸ்மவேல் தன்னை விட்டு போகும்படியாய் வந்தது. Then Isaac would have thought, okay, my problem is already over. இஸ்மவேல் போன பிறகு ஈசாக் நினைத்திருக்கலாம் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தது என்று. But there is another problem waiting for him. ஆனால் இன்னொரு பிரச்சனை அங்க ஈசாக்குக்காய் காத்து கொண்டிருந்தது. He was invited to the top of the mountain of Moriah. மோரியா மலைக்கு மேலே ஈசாக் அழைக்கப்பட்டார். When he thought everything is over, எல்லாம் முடிந்தது என்று நினைத்த பொழுது, a new problem is starting. ஒரு புதிய பிரச்சனை அங்க ஆரம்பிக்கிறது. Many people who are sitting here, வாழ்க்கையா இருந்தது.
ஈசாக்கு தனக்கெல்லாம் முடிந்தது எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறது என்று நினைத்தார். That is where his father is taking him to the top of the mountain. அப்பொழுதுதான் ஈசாக் தன்னுடைய தகப்பனார் ஈசாக்கை மோரியா மலையின் மேலே கொண்டு போகிறார். Isaac asks him, you all know the story. அந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஈசாக்கு கேட்கிறார், Where is the sacrifice? பலிக்கான ஆடு எங்கே? And the father, we have the wood and we have the fire. Where is the sacrifice? நம்மிடத்தில் விறகு இருக்கிறது, நம்மிடத்தில் நெருப்பு இருக்கிறது, ஆனால் பலிக்கான ஆடு எங்கே? Abraham says the Lord will provide. ஆபிரகாம் சொல்கிறார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். And Isaac obeys and goes there. ஈசாக்கு அதற்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் கூட போகிறார். And you know the story that he was made to lay down. உங்களுக்கு அந்த கதை தெரியும். பலிகா பலி அந்த கட்டையின் மேலே ஈசாக்கை படுக்க வைத்தார்கள். When Abraham wanted to strike him, ஈசாக்கை பலியிடும்படியே ஆபிரகாம் தன்னுடைய கையை உயர்த்தின பொழுது, Suddenly there came a voice from heaven. திடீர் என்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் ஒன்று உண்டானது. Do not lay your hands on your son. பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே. And there was a lamb that was caught in the thicket. அங்கே முச்சடியிலே மாட்டிக்கொண்டிருந்த ஒரு ஆடு ஒன்று இருந்தது. The head of the lamb was caught in the thicket. அந்த ஆட்டுக்குட்டியே தலை முச்சடியிலே மாட்டிக்கொண்டிருந்தது. The Bible scholars say, வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், that is a symbolization of the Calvary of God to be put on the mountain top. கல்வாரி சிலுவை மலையின் மேலே எப்படி வைக்கப்பட்டதோ அதற்கு ஒப்பிட்டு இந்த ஆட்டுக்குட்டி அந்த முச்சடியிலே மாட்டிக்கொண்டிருக்கிறதை வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். The head of the lamb was caught in the thorns. ஆட்டுக்குட்டியுடைய தலை முட்களிலே மாட்டிக்கொண்டது. The head of Jesus Christ was put and the thorns was put on the head of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலையிலே முட்கிரீடம் வைக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு இது புரிந்தது? Amen. We should have been sacrificed like Isaac for what we do. நாம் செய்த காரியங்களுக்கு ஈசாக்கை போல நீங்களும் நானும் பலியிடப்பட்டிருக்க வேண்டும். Why there is problems in this world? ஏன் இந்த உலகத்திலே பிரச்சனைகள்? When the hand of Abraham went high, ஆபிரகாமுடைய கரங்கள் ஓங்கின பொழுது, the Isaac generation accepted the lamb. ஈசாக்குடைய சந்ததி அந்த ஆட்டுக்குட்டியை ஏற்றுக்கொண்டது. The Ishmael's generation still do not accept the lamb. That is why the risen hand of Abraham is coming down again and again. பலி செலுத்தும்படியாய் ஓங்கின அந்த கரங்கள் திரும்ப திரும்ப இஸ்மவேலின் சந்ததியின் மேலே வருகிறதற்கு காரணம், இஸ்மவேலின் சந்ததி சிக்கி கொண்ட ஆட்டுக்குட்டியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நல்லா புரிஞ்சுதா? ரெண்டு சந்ததிகள், இஸ்மாயிலுடைய சந்ததி, ஈசாக்கு. நம்ம எல்லாம் யாரோட சந்ததியில வரோம்? ஈசாக்குடைய சந்தில. அவங்களாம் யாரும் சந்தில வராங்க? ஏன் பிரச்சனை வருதுன்னு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டாங்க. Why there is so much violence in this world? ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு சண்டை? Why there is so much bloodshed in this world? ஏன் இவ்வளவு இரத்த சிந்துதல்? ஏன் என்றால், அன்றைக்கு ஆபிரகாமுடைய கரம் உயர்த்தப்பட்ட போது மாட்டிக்கொண்ட பலியிட செலுத்தப்பட்ட காத்து கொண்டிருந்த அந்த ஆட்டுக்குட்டி ஆனவரை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஆட்டுக்குட்டி வேண்டான்னு தள்ளினவர்கள் மேல் இன்னும் கரங்கள் இறங்கி கொண்டுதான் இருக்கிறது. எல்லாமே சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு புரிஞ்சது தெரியல. வீட்டில் போய் அதை யோசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.